ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணி காத்துட்ருக்கவங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நீங்கள் உடனே போயிட்டு கூகுள் க்ரோமில் நம்மளோட வெப்சைட் www.tnrecruitment.in அல்லது www.tnpsc.notes.com என்ற இணையதளத்தில் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் போயிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதாவது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கமெண்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காமல் பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ராமநாதபுரத்துலேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு தான். சரிங்களா, இது வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 10th Standard to 12th Standard தான் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நீங்கள் 10th அல்லது 12th வகுப்பு படித்திருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே படித்து இருந்தே ஜாபுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்களுமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதாவது 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ பிஇ நான் முடிச்சிருக்கேன், நான் பிஇ முடிச்சிருக்கேன், நான் வந்து பிஜி முடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு அதாவது சாரி இந்த ஜாபுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் இதில் வந்து ஒரே ஒரு கரெக்ஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது எங்கேருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து ராமநாதபுரத்துலேருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு வேலைவாய்ப்பு, அதுவும் தற்காலிகமாக அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா, அதனால் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விட்டுருக்கிறதுனால அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணுன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் அதர் ஸ்டேட்ஸு அதாவது அதர் ஸ்டேட்ஸில் பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ வந்து நான் மதுரை, நான் வந்து நாகப்பட்டினம், நான் வந்து நாகர்கோயில் அப்படின்னு வராங்க இல்லைங்களா, அவங்களாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதுக்கு வந்து எந்த ஒரு முன் அனுபவமுமே தேவையில்லைன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிளான கேண்டிடேட். சரிங்களா, இதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 29, அதாவது செப்டம்பர் 29, 2021. சரிங்களா, நல்லா கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 29, 2021 இதுதான் லாஸ்ட் டேட்டு. இதுக்குள்ளே போயிட்டு அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறவங்களுடைய விண்ணப்பங்களை வரவேற்கப்படாதுன்றதையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு ஃபீயும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதாவது இதுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வும் இல்லை, கட்டணமும் இல்லைன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம ஒன்ஸ் இதோடைய அஃபிஷியல் லிங்கை நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதோடைய அஃபிஷியல் லிங்க். சரிங்களா, இது எங்கேருந்து விட்டுருக்காங்க, அதாவது இந்த செய்தி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர் நீதி குழுமத்திற்கு உதவியாளர் உடன் இணைந்து கணினி இயக்குபவர் பணியிடத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் மாதம் 9000 சம்பளத்துடன். ஓகேங்களா, அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதுக்கு வந்து கல்வி தகுதின்றது 10th அல்லது 12th வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத்தும் நீங்கள் வந்து டைப்ரைட்டிங்கும் தெரியணும், கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நான் வயது வரும்னு பார்த்திங்கன்னா 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். சரிங்களா, அதாவது ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலான்றதையும் சொல்லிட்டாங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அட்ரஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா,
அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுறவங்களுடைய அப்ளிகேஷனை ஏற்றுக்க மாட்டேன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுதான் அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், சரிங்களா? அதாவது நாக ராமநாதபுரத்துலேருந்து விட்டுருக்கக்கூடிய அஃபிஷியல் லிங்க் இது தான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அதாவது அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தான். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து தெளிவாக கொடுங்க. எல்லாமே பார்த்து பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களது வந்து ஃபேக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுனாலுமே யோசித்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இது அட்ரஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது, இது வந்து போஸ்ட் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் எழுதுறத பார்த்து தெளிவாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னும்போது நம்ம தப்பாக டைப் பண்ணால் நம்ம வந்து அதை இது பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஆனால் இதில் வந்து தப்பாக எழுதிட்டாக்கா நம்மளை அடிச்சுட்டு எழுத முடியாது. ஸோ அதனால் தெளிவாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக போட்டு அனுப்புங்க. உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நீங்கள் பார்க்குறது பெருசு இல்லை, நீங்கள் நான் பேசிகிட்ருக்கேன் இந்த மாதிரி இது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்றதை நீங்கள் கேட்குறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இதை எவ்வளோ பேருக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்கன்றதான் முக்கியமான விஷயம், சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இப்படி ஒரு வேலை வாய்ப்பெலாம் இருக்குன்றதே நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நமக்கு தெரியுது, நம்ம நம்மளோடே வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம், சரிங்களா? நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் இப்போ நாளை பின்ன அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னும் போது அவங்களுக்கும் அந்த எண்ணம் வரும், சரிங்களா? நம்மளும் ஷேர் பண்ணணும், அப்போ தான் நமக்கு இன்னும் நமக்கு நிறைய விஷயம் தெரிய வரும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி இந்த ஜாப் இந்த மாதிரி இருக்குது, ஸோ நீ அப்ளை பண்ணு, இதுக்கு வந்து எதனா டவுட் இருந்தால் நீ போயிட்டு வீடியோக்குள்ளேயே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடு, அவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க, உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுவாங்கன்னு சொல்லி எடுத்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறத மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு செய்வோம், சரிங்களா? ஸோ அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உடனுக்குடனே நாங்கள் அப்டேட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உடனே பார்க்க முடியும். நீங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? வெரி ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்யூ.